வணக்கம். மாவட்ட செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஆண்டு இதே நாளில் 92 அடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் 40 அடியாக சரிந்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை முற்றிலுமாக இல்லாத நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வந்தது. கடந்த 2 தினங்களாக வீராடுக்கு 89 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 43 கனஅடியாக சரிந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் மேலும் 1 அடி உயர்ந்துள்ளது. அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 3356 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 121 அடியில் இருந்து 122 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 1200 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 4 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாலும் பில்லூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் உபரிநீர் காரணமாகவும் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 8908 கனஅடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து 205 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 105 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 62 அடியாக உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மாஞ்சோலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சாலைகள் சீராக இல்லாததால் பொதுமக்களின் நலன் கருதி வனத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மேலும் களக்காடு முன்னந்துறை புலிகள் சரணாலயத்தின் இணையதள பக்கத்தில் முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது. சேலம் ஓமலூர் பேரூராட்சியில் நடைபாதை கடை வைத்துள்ள வியாபாரிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. ஓமலூர் பேரூராட்சியில் 135 பேர் நடைபாதை கடை நடத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் பேரில் 135 நடைபாதை கடைக்காரர்களை அங்கீகரித்து அடையாள அட்டையை தயார் செய்து தமிழக அரசு அனுப்பி வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் பேரூராட்சி தலைவர் செல்வராணி நடைபாதை கடைக்காரர்களுக்கு தமிழக அரசின் அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்த அடையாள அட்டையை சிறு வணிக கடன் வாங்க பயன்படுத்தலாம் என பேரூராட்சி தலைவர் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனியார் கல்லூரியின் 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 13க்கும் மேற்பட்ட மாணவிகள் படுகாயமடைந்தனர். ஆற்காட்டில் உள்ள தனியார் கல்லூரிக்கு பொன்னை மற்றும் 2 அடி பகுதியில் இருந்து கல்லூரி பேருந்தில் மாணவிகள் வந்து கொண்டிருந்தனர். அப்போது 2 அடி பகுதியில் இருந்து வந்த கல்லூரி பேருந்து மோதியது. இதில் படுகாயமடைந்த 13க்கும் மேற்பட்ட மாணவிகள் வாலாஜா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு பணியில் பங்கேற்க உள்ள தன்னார்வலர்களுக்கு தெப்பக்காட்டில் பயிற்சி அளிக்கப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பருவமழைக்கான பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு பணி நாளை காலை தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் இருந்து 16 மாணவர்கள், 33 தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் பங்கேற்கின்றனர். குறுவை சாகுபடிக்கு திருவாரூர் மாவட்ட வேளாண் துறை பயிர் காப்பீடு அறிவித்துள்ளது. மழையால் பாதிக்கப்படும் குறுவை சாகுபடிக்கும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறை வெளியிட்ட நிலையில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட வேளாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி வருகிற ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் குறுவை சாகுபடி செய்தால் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த ஜவுளி உற்பத்தி நிறுவன தொழிலாளர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 33 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர்.
வெங்கமேடு பகுதியில் போதை மாத்திரை விற்பதாக தகவல் கிடைத்த நிலையில் அங்கு சென்ற காவல்துறையினர் சூர்யா மற்றும் மாண்டோ மனோஜ் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் திருப்பூரில் இருந்து போதை மாத்திரை வாங்கி கரூரில் விற்பனை செய்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே போதிய வசதியின்றி இயங்கி வரும் கால்நடை மருந்தகத்தை புதுப்பித்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. வவால் தோட்டம் பகுதியில் இந்த மருந்தகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் மருந்தகத்தை சுற்றி முட்புதர்கள் மண்டி கழிவுநீர் தேங்கி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்த கால்நடைத்துறை அதிகாரி, புதிய கட்டடம் அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் நடவடிக்கை எடுப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் உள்ள பாண்டவர் மங்கலம் ஊராட்சியை கோவில்பட்டி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என ஊராட்சி மன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போகும் என்பதை வலியுறுத்தி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஒசூர் சுயம்புஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற வருடாபிஷேக நிகழ்வில் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் குடும்பத்தாருடன் பங்கேற்று வழிபாடு செய்தார். முதல் சிறப்பு யாக பூஜையை தொடர்ந்து 1008 சங்கு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய யானை நீந்தி கரை சேர்ந்த காட்சி காண்போரின் கவனம் ஈர்க்கும் வகையில் இருந்தது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த இரு தினங்களாக பெய்த கனமழையால் அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஓவேலி பகுதியில் யானை கூட்டம் ஆற்றை கடக்க முற்பட்டது. அப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரு யானை சிக்கிக் கொண்டது. சிறிது நேரம் தண்ணீரில் போராடிய அந்த யானை நீந்தி ஒரு வழியாக கரை சேர்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழை பெய்ததால் சாலையோரங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை வெட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக கூடலூரில் பெய்த மழை காரணமாக 16 இடங்களில் மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டன. இதனால் ஆங்காங்கே ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அடியோடு வெட்டி அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. குடியிருப்பு பகுதிகளில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்கள் குறித்து வருவாய்த்துறைக்கு தகவல் அளிக்க வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டார். தேனியில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் பூலியூத்து அருவி திடீரென பாறை சரிந்து விழுந்தது. மலைச்சாலையின் ஓரத்தில் விழுந்ததால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் இவ்வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெரிய விளை பகுதியில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை மடக்கி சோதனையிட்டனர். காரில் சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் ஒப்படைத்தனர். தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விளக்குளம் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு பிரிவில் 15 ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் 16 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு தகவல் சீட்டு வழங்கும் பணி துவங்கியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற July 10 நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தேர்தல் ஆணையம் சார்பில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய் அதிகாரிகள் வாக்காளர்களுக்கான தகவல் சீட்டினை வழங்கும் பணியை தொடங்கினர். இந்த பணிகளை ஒருவார காலத்திற்குள் முடிக்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு மாம்பழப்பட்டில் மத்திய காவல் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வாக்காளர்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக வாக்களிக்க வலியுறுத்தி மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் என 100க்கும் மேற்பட்டோர் முக்கிய வீதிகளில் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். மாம்பழப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கிய கொடி அணிவகுப்பானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று மல்லிகைப்பட்டு சாலையில் நிறைவு பெற்றது. மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்படும் சிறப்பு மலை ரயில் சேவை ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், உதகையில் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் தலா ஒரு முறையும் இயக்கப்பட உள்ளது. முன்பதிவு செய்து சிறப்பு மலை ரயிலில் பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையால் கொடைக்கானலில் இதமான சூழல் நிலவுகிறது. கடந்த 2 நாட்களாக மழையின் தீவிரம் அதிகரித்து காலை முதல் பிற்பகல் வரை தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. நகரப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தெள்ள தெளிவாய் தூய நீர் பாய்கிறது. இதமான காலநிலை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் 1.28 கோடி ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகமானது. 198 விவசாயிகள் 1387 மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதில் விரலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சமாக 15,689 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 18,589 ரூபாய்க்கும் ஏலம் போனது. உருண்டை மஞ்சள் குறைந்தபட்சமாக குவிண்டால் 14,689 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 16,709 ரூபாய்க்கும் ஏலம் போனது. பனங்காளி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சமாக 17,589 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 22,689 ரூபாய்க்கும் விலை போனது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் நடைபெறும் மாட்டுச்சந்தையில் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. பெருமாள் கோவில் கிராமத்தில் நடைபெறும் மாட்டுச்சந்தைக்கு வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் வந்து செல்கின்றனர். இச்சந்தையில் கழிப்பிடம், மாடுகளுக்கு தண்ணீர், மக்களுக்கான குடிநீர், வாகன நிறுத்துமிடம் ஆகிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது விரைவில் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். நாகையில் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் மாயமாகியுள்ளார். திக்கல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கடந்த 22ஆம் தேதி நாகை துறைமுகத்தில் இருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சக மீனவர்களுடன் சென்றார். கடந்த 25ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே 90 நாட்டி மைல்கள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென பலத்த சூறைக்காற்று வீசியது. இதில் படகில் இருந்து பிரபாகரன் தவறி விழுந்தார். சக மீனவர்கள் தேடியும் பிரபாகரன் கிடைக்காததால் கரை திரும்பிய மீனவர்கள் கடலோர காவல் குழும காவல்துறை ஆகியோரிடம் புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் கடலோர காவல்துறையினர் மீனவரை தேடி வருகின்றனர். பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்திய மண்சட்டிகளை தலையில் கவிழ்த்து கொண்டு தஞ்சாவூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியரை முற்றுகையிட்டனர். திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஒதுங்கிய ஜெல்லி மீன்களை கோவில் பணியாளர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் ஜெல்லி மீன்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய நிலையில் மீண்டும் கரை ஒதுங்க தொடங்கியுள்ளது. இதன் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் கடலில் நீராடி வருகின்றனர். இதனையடுத்து கோவில் நிர்வாகத்தினர் ஜெல்லி மீன்களினால் ஏற்படும் தோல் நோய்கள் மற்றும் உடல் பாதிப்புகள் குறித்து பக்தர்களுக்கு விளக்கினர்.
மேலும் ஜெல்லி மீன்களை பிடித்து அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூரில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதகர் தகாத வார்த்தைகளால் பேசும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கும்பகோணத்தில் இருந்து சீர்காழி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பேருந்தில் இருந்து இறங்கிய போது டிக்கெட் பரிசோதகர் மோகன் என்பவர் பயணிகளிடம் டிக்கெட் கேட்டுள்ளார். இதனையடுத்து டிக்கெட்டை பயணிகள் காண்பித்த போது இது பழைய டிக்கெட் என கூறி பரிசோதகர் பயணிகளை தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஒரே நேரத்தில் 5 கடைகளில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோட்டமேட்டுப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் பேக்கரி கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 15,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இதேபோல அடுத்தடுத்து உள்ள 5 கடைகளிலும் பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான கடை உரிமையாளர்களின் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் பழங்குடியின சமூக மாணவர்கள் சாதி சான்று வழங்க கோரி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். அந்தநேரி, எஸ் ஆலங்குளம், மகா கணபதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு நாயக்கர் பழங்குடியின சமூக மக்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் கோட்டாட்சியர் சாதி சான்றிதழை வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இலை தழைகளை அணிந்தபடி எலிவளை முயல் கூண்டுடன் வந்து முகத்தில் கருப்பு மை பூசி திருவள்ளுவர் சிலை அருகே நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிக்கோயிலுக்கு செல்ல 2 நாட்களுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் நம்பிக்கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தற்போது மழை குறைந்ததை அடுத்து நம்பிக்கோயிலில் தரிசனம் செய்வதற்கும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் திருக்குறுங்குடி வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் களக்காடு தலையணையில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பார்வையிடுவதற்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெரிய விளை பகுதியில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை மடக்கி சோதனையிட்டனர். காரில் சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் ஒப்படைத்தனர். தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மினி பேருந்து சாலையோர கால்வாயில் கவிழ்ந்ததில் 15 பேர் காயமடைந்தனர். துறையூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தனியார் மினி பேருந்து ஒன்று காவேரிப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது. வெங்கடேசபுரம் அருகில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கால்வாயில் மினி பேருந்து கவிழ்ந்தது. இதில் மினி பேருந்தில் பயணித்த 15 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த துறையூர் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான அடிப்படை வசதிகள் செய்து தர மலையடிக்குறிச்சி, தலைவன் கோட்டை உள்ளிட்ட பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 மாதத்திற்குள் பிரச்சினைகள் சரி செய்யப்படும் என ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தெரிவித்துள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக திமுக உறுப்பினர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாலம் கட்டித்தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். துளுக்கனூர் ஊராட்சியில் யாரேனும் இறந்துவிட்டால் அருகில் உள்ள வசிஷ்ட நதியை கடந்து எதிர்புறத்தில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்வது வழக்கமாக உள்ளது. வசிஷ்ட நதியில் கழிவுநீர் அதிக அளவில் கலந்து செல்வதால் அப்பகுதியில் பாலம் கட்டித்தர கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக வசிஷ்ட நதி பகுதியில் இருந்து இறந்தவர் உடலை எடுத்துச் செல்வது போல் பாடை கட்டி ஊர்வலமாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் தனிநபர் வசம் இருந்த 3 கழிவறைகளை மாநகராட்சி நிர்வாகம் கைப்பற்றியது. காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் மாநகராட்சியின் 8 கழிவறைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் ஒப்பந்த காலம் முடிவுற்றதால் 5 கழிவறைகள் மட்டும் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தன. பேருந்து நிலையத்தில் உள்ள 3 கழிவறைகள் தனியார் வசம் சென்றன. இதனால் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனுக்கு எதிராக அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எதிர்குரல் எழுப்பின. தற்போது தனியார் வசம் இருந்த 3 கழிவறைகளும் மாநகராட்சி கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன.